60 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா 26 மேலராமன் சேர்த்தியில் உள்ள அருள்மிகு கருமாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே மேலராமன் சேத்தி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் கோவில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கப்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விநாயகர் வழிபாடு மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் கணபதி ஹோமத்துடன் துவங்கிய கும்பாபிஷேக விழா தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இன்று பிரம்மசுத்தி ரக்ஷணபந்தன் கோபூஜை நடைபெற்று மகா பூர்ணகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து விமான கோபுரத்தை சென்றடைந்தது. அதனைத் தொடர்ந்து விமான கோபுரத்திற்கு சரியாக 11 மணியளவில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கருமாரியம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிறகு அருட்பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிராம தேவதைகளான பச்சைவாழி அம்மன், ஸ்ரீ முனீஸ்வரன், காத்தாயி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு நாளை காலை மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இன்று நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் குடவாசல் ஒன்றிய துணை பெருந்தலைவர் எம்.ஆர். தென்கோவன் மற்றும் கிராம நாட்டாமைகளான ராஜா, ரஜினிகாந்த், மாதவன், செந்தில், சரவணன் மற்றும் கிராமவாசிகள், மருளாளிகள், ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.